எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஹேரை நான் வந்து என்னோட ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்னிங் பண்ண போறேன். ஸோ எப்படி நான் ஸ்ட்ரைட்னிங் பண்றேன் அண்ட் வந்து அவுட்லுக் எப்படி வந்திருக்கு அண்ட் என்னோட ஸ்ட்ரைட்னர் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோல பாக்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்க என்ன ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்றீங்க, அதோட ரிவ்யூ ஷேர் பண்ணுங்க. ஸோ எவ்வளவு நாள் வந்து ஸ்டே ஆகுது, அதை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் ஷேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோல கிளியரா எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னோட தலைமுடி பாருங்க, இந்த மாதிரிதான் இருக்கு. குளிச்சதுமே வந்து நான் எனக்கு என் ஹேர் வந்து ஒரிஜினலி என்னோட டெக்ஸ்சர் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் டெக்ஸ்சர். ஸோ இந்த மாதிரிதான் இருக்கும். பை பர்த்ல இருந்தே எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சுருட்ட முடி. கெரட்டின்லாம் பண்ணி கொஞ்ச நாள் வந்து என்னோட ஹேர் டெக்ஸ்சர் மாறி போயிருந்தது. பண்ணிட்டு வந்து ஹேர் ஃபால் இருந்தது. ஸோ அப்போ ரொம்ப வருத்தப்பட்டேன், என்னடா நம்மளோட சுருட்ட முடி போயிருச்சு. சுருட்டையா இருக்கும் போதும் ஆசை இருக்கும் ஸ்ட்ரைட்டா ஹேர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் கெரட்டின் பண்ணிட்டு வந்துட்டு முடி அப்படியே பொசுக்குன்னு இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதனால கொஞ்சம் வருத்தமா இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் என்னோட அந்த சுருட்ட முடி எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. அப்பப்ப ஸ்ட்ரைட்னர் வச்சு ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. பெர்மனண்டா எனக்கு வந்து ஸ்ட்ரைட்னிங் லுக்ல முடிய பார்க்கும்போது ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு நாலாவது நாள் அஞ்சாவது நாள் நம்மளோட இந்த சுருட்ட முடியை நம்ம வந்து மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஆல்ரெடி சுருட்டையா முடி இருக்கிறவங்க உங்களுக்கு ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்றப்ப, இந்த மாதிரி ஸ்ட்ரைட்னர் வச்சு ஆசைப்பட்ட டைம்ல நீங்க வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்து ரசிச்சுக்கலாம். ஓகே, நான் வந்து இப்போ என்னோட இந்த சுருட்ட முடியை என்னோட ஸ்ட்ரைட்னர் வச்சு ஸ்ட்ரைட்னிங் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைட்னர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், ஐகானிக் ப்ரொஃபஷனல் ப்ரோ ஸ்ட்ரைட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரைட்னர். இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக வாங்கினதான். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்ஸோட செல்ஃபி ஸ்ட்ரைட்னர் வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து கம்மியான டெம்பரேச்சர் தான் இருக்கும், நமக்கு வந்து ஹீட் அந்தளவுக்கு கொடுக்காது அப்படின்றனால அந்த ஸ்ட்ரைட்னிங் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பண்ணிட்டு இன்னொரு சைடு வரும்போதே எனக்கு நமக்கு வந்து கொஞ்சம் வேவியாக மாறிடும். பட் அதுவும் நல்லா தான் இருக்கும், ரொம்ப மோசம் அப்படின்றலாம் சொல்லிட முடியாது. பிகினரா இருக்கீங்க, கம்மி பட்ஜெட்டில் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரைட்னர் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பெஸ்ட்டு அந்த பிலிப்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் நல்ல ஒரு லுக், ஒரு ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு வந்து ஸ்டே ஆகணும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி நாள் நைட்டே ரிசப்ஷனுக்கு போகிறோம், அடுத்த நாள் மேரேஜ் ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணிவிட்டு அடுத்து ரெண்டு நாள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்தா வரப்போகிறோம், அது வரைக்கும் நம்ம முடி வந்து ஸ்ட்ரைட்டாகவே இருக்கணும், அந்த ஸ்ட்ரைட்னருக்கு உண்டான வேலையை நல்லா பக்காவாக பண்ணித்தரணும் அப்படின்லாம் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்ட்ரைட்னரில் இன்வெஸ்ட் பண்ணி அதை வாங்கி யூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். பார்லரில் போய் நம்ம வந்து அந்த ஹேர் ஐனிங் பண்ணுவோம்ல, அது நமக்கு ஸ்டே ஆகும்ல, அதே அதுக்கு ஈக்குவலாக நமக்கு வந்து ஸ்டே ஆகும் நம்மளோட ஹேர் ஸ்ட்ரைட்னிங். ஸோ இந்த ஸ்ட்ரைட்னர் வந்து அதுக்கு நான் சொல்லுவேன், நான் வாங்கி நிறைய டைம் நான் ட்ரை பண்ணிட்டேன். அந்த ஊட்டி கிளைமேட்டில் கூட எனக்கு டூ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்ட்ரைட்னிங் எஃபெக்ட் போகாமல் எனக்கு வந்து அந்த சில் கிளைமேட்டில் எனக்கு வந்து தாக்கு பிடிச்சிது. ஸோ அதனால் வந்து நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன், நீங்கள் வாங்குற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா. ஸோ இந்த ஸ்ட்ரைட்னர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான், ரொம்ப குட்டியும் இல்லை ரொம்ப பெருசுல்ல, மீடியம் சைஸ் நமக்கு வந்து தூக்கி நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 150 டிகிரி செல்சியஸ்லேருந்து 230 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து 210 டிகிரி செல்சியஸில் வச்சு நான் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவேன். எனக்கு வந்து 3-4 டேஸ் நெக்ஸ்ட் ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்கும் எனக்கு வந்து அந்த ஸ்ட்ரைட்னிங் எஃபெக்ட் இருக்கும். பிளக் இன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல ஆன் பண்ணிவிட்டு நம்ம டெம்பரேச்சர் என்ன டெம்பரேச்சரில் வச்சு பண்ணுறோமோ அதிகமாக வச்சு நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இப்போ 210 டிகிரி செல்சியஸில் வச்சு நான் வந்து என்னோட ஹேரை ஸ்ட்ரைட்னிங் பண்ணி காட்டுறேன். நம்ம கம்மி டெம்பரேச்சரில் வச்சு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ரைட் ஆகாது, ஒரு ரெண்டு மூணு டைம் ரிப்பீட் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து கொஞ்ச நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா காற்று பட்டா கூட அந்த காற்றுல இருக்கக்கூடிய மாய்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேரை வந்து அந்த ஸ்ட்ரைட்னிங் எஃபெக்டை வந்து லாங் லாஸ்டிங்காக வச்சுக்க விடாது. ஸோ அதனால் நம்ம ஹை டெம்பரேச்சரில் வச்சு பண்ணாதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்ட்ரைட்னிங் லுக்கில் நமக்கு ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து டெம்பரேச்சர் வந்து நான் 210 டிகிரி செல்சியஸில் வச்சு நான் இப்போ என்னோட ஹேரை ஸ்ட்ரைட்னிங் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிளக் இன் பண்ணி நான் வந்து சுவிட்ச் போட்டுட்டேன். இந்த இடத்துல ஆன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி க்ரீன் கலரில் பிளிங்க் ஆகி வரும். நம்ம வந்து 150 டிகிரி செல்சியஸ்லேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிகப்படுத்திக்கிறேன். 170, 190, 210 வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிகப்படுத்தினேன். குட்டியாக அந்த பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஹேரை வந்து நான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு ப்ரெப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம அந்த ட்ரை ஹேரில் நம்ம வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டேமேஜ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆலோவரா ஜெல் ஏதாவது போட்டு பண்ணலாம். நான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக சீரம் போட்டு என்னோட ஹேரை வந்து நான் சிக்கு இல்லாமல் சிக்கு எடுத்துக்கிறேன். ஸோ கமெண்டில் சொல்லுங்கள், எனக்கு இந்த சுருட்ட முடி நல்லா இருக்கா, இல்லை வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்னிங் ஹேர் ஸ்ட்ரைட் ஹேர் நல்லா இருக்கா அப்படின்றது. ஸோ ஹேரில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு எதுவுமே இல்லை. நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ண வீக்கான ஹேர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உதிரும். ஸோ அதை பார்த்து பயந்துட வேணாம். ஆல்ரெடி வந்து கொஞ்சம் வீக்கான கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஹேர்ஸ்லாம் வந்து அந்த ஹீட்டு கொடுக்க கொடுக்க அப்படியே வந்து உதிர்ந்து கீழே விழுகும், எல்லா முடியும் உதிர்ந்து கொட்டிடுறாது.
நம்ம ஹேர்ல நம்ம ஸ்கேல்ப்ல வந்து வீக்கா இருக்கக்கூடிய ஹேர்ஸ் மட்டும் கொட்டும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா சிக்கு எடுத்துட்டேன். ஒரு சைடு பேண்ட் போட்டுக்கலாம், ஒரு சைடு வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஹீட் ப்ரொடக்ட் அண்ட் ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா நான் லிவானோட ஹீட் ப்ரொடக்ட் அண்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். இது ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மி தான், ஒரு 200 or 300 or 250 தான் வருது 100 ml ப்ராடக்ட்டு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக நான் ஹீட் ப்ராடக்ட் அண்ட் ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டேன். இது ஏன் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரைட்னர்லேருந்து வரக்கூடிய அந்த அதிக டெம்பரேச்சர்லேருந்து ஹேர் வந்து டேமேஜ் ஆகிறத கொஞ்சம் நமக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். அப்படியே ஃபுல்லாக நமக்கு வந்து தடுத்துரும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு அந்த பாதுகாத்துருமே அப்படின்ற ஒரு ஆசைக்காக நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறதா நம்ம ஆலோவேரா ஜெல் ஏதாவது போடுறதுனாலும் போட்டுக்கலாம். முன்னாடிலாம் நான் வந்து ஆலோவேரா ஜெல் தான் போட்டு நான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஸ்ட்ரைட்னர் இருக்கும்போது இப்போ இது டெம்பரேச்சர் ஜாஸ்தியில் வச்சு பண்ணுறேன் அப்படின்றதுனால இந்த மாதிரி நான் ப்ராப்பராக ஹீட் ப்ரொடக்ட் அண்ட் ஸ்ப்ரேலாம் வாங்கி யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து எப்படி ஸ்ட்ரைட்னிங் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஹேர் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நான் குட்டி குட்டி பார்ட்டிஸ்னா பிரிச்சுக்கிறேன். அடியிலிருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும், கீழே இருக்க ஹேர்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே வரைக்கும் நம்ம வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு வரோம். இங்கே கீழே இங்கே அடியிலிருந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணிவிட்டு அதை பின்னாடி பேண்டு போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வரைக்கும் வரணும். நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ மேலே இருந்த இந்த ஹேரை எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே வந்து ஒரு கிளிப்பு வச்சு நான் செக்யூர் பண்ணிட்டேன். ஆல்ரெடி இந்த சைடு இருக்க ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் பேண்டு போட்டு இருக்குது. ஸோ இது வந்து டிஸ்டர்ப் ஆகாது. இப்போ இந்த ஹேர் இங்கே போட்டோமா, இப்போ இங்கே இருக்கக்கூடிய அடியில் இருக்கக்கூடிய ஹேரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணிடலாம். ஸோ சீப்பு வச்சு சீவி விட்டுக்கலாம். சீவி ஆச்சு, ஆல்ரெடி சிக்கு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நல்லா வந்து சிக்கு இருக்கான்ட்டு எதுக்கும் ஒருக்கா பார்த்துட்டு சீப்பை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அடியில் ஹேர் இருக்குது பார்த்தீங்களா, ஹேருக்கு அடியில் இப்படி வச்சிடுவோம். இப்படி வச்சுட்டு ஸ்ட்ரைட்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிளக் இன் பண்ணி ஆன் பண்ணி நமக்கு எந்த டிகிரி செல்சியஸில் வேணுமோ, நான் வந்து 210 degrees Celsius வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து சீப்பை கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுட்டு ஸ்ட்ரைட்னர் இப்படி வச்சு ஸ்ட்ரைட்னரையும் சீப்பையும் ஒன்றா மெதுவாக ஸ்லோவாக இப்படி இழுக்கணும். ஸோ சரட்டுன்னு இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ரைட் ஆகாது, கொஞ்சம் நமக்கு வந்து தெரியும். ஸோ நம்ம ஒரு 2-3 times பண்ணும்போது நமக்கு தெரியும் எந்த அளவு நம்ம இழுக்கும்போது நல்லா ஸ்ட்ரைட் ஆகுது அப்படின்ட்டு. ரொம்ப ஒரே இடத்துல வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா புகஞ்சிரும். ஸோ முடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிஞ்சிட்டு வந்துடும். ஸோ ரொம்ப நேரம் ஒரே இடத்துல வச்சுட்டும் இருக்கக்கூடாது. அண்ட் இப்போ பாருங்கள், ஒரு டைம் பண்ணதில் எனக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இது பத்தாது. ஸோ நான் திரும்ப இன்னொரு வாட்டி நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். கண்ணாடி பார்த்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக தெரியும். நான் யூஸ் பண்ணுற இந்த ஸ்ட்ரைட்னர் வந்து பார்த்திங்கன்னா அமேசான்லேருந்து தான் நான் ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ அமேசானில் மெகா ஃபேஷன் வீக்கெண்ட் அப்படின்ட்டு ஆஃபர்லாம் போயிட்டுருக்கு, March 11, 2013. ஸோ செக் பண்ணி பாருங்கள், ஆஃபரில் வாங்கிக்கோங்க. நான் ஆஃபரில் 3500 வாங்கினேன்னு நினைக்கிறேன். நல்லா எண்டு வரைக்கும் பொறுமையாக இழுக்கணும், இல்லைனா அடியில் இருக்க முடி மட்டும் சுருண்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு. இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுதா, இந்த சைடு இருக்கக்கூடிய ஹேருக்கும் இந்த சைடு இருக்கக்கூடிய ஹேருக்கும். ஸோ இது எவ்வளோ சுருட்டையாக பஃபியாக இருக்குது, பட் நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா குச்சியாக 4 முடி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ஸ்ட்ரைட் ஹேருக்கும் கேர்லி ஹேருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு கீழே உள்ள ஹேரை ஸ்ட்ரைட் பண்ணிட்டோமா, ஸ்ட்ரைட் பண்ண ஹேரை நம்ம வந்து ஒரு ஹேர் பேண்டு வச்சு ரொம்ப டைட்டாக போடக்கூடாது, பெண்ட் ஆயிரும். ஸோ கொஞ்சம் லூஸாக இந்த மாதிரி போட்டு நமக்கு இந்த ஸ்ட்ரைட் பண்ணாத ஹேரை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வேண்டி நம்ம இந்த மாதிரி ஒரு ஹேர் பேண்ட் போட்டு இப்படி பின்னாடி விட்டுலாம். ஸோ இப்போ இங்கே மேலே தூக்கி ஒரு கிளிப்பு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஹேர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹேர்ஸை எடுத்துட்டு இதை ரெண்டாக பிரித்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறது வந்து அடியிலேருந்து மேலே போனால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும், மேலேருந்து கீழே வர்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கஷ்டம். மேலே நம்ம கொண்டையும் போட முடியாது, ஸ்ட்ரைட்னிங் பண்ண ஹேர் வந்து கசங்கிரும். ஸோ அதனால் அடியிலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ணி இந்த மாதிரி பின்னாடி நம்ம வந்து பேண்டு போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா மேலே அப்படியே நம்ம வந்து ஈஸியாக ஸ்ட்ரைட்னிங் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு மெத்தடு, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த மெத்தட் இன்னும் கொஞ்சம் ஈஸி, பிகினராக இருக்கவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போது ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்றனால நான் இந்த மெத்தட் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் ஒரு 10 நிமிஷத்துக்கும் கம்மியாக நான் வந்து வீடியோலாம் ஷூட் பண்ணல, வீடியோக்கு ரெடி ஆகிறேன் அப்படின்றப்போ நான் ஒரு 7 minutes, 5 minutes நான் வந்து இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஸ்ட்ரைட்னிங் பண்ணிடுவேன். எங்கேயாவது வெளியே போகிறோம் டக்குன்னு ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடில் நான் வந்து அவசர அவசரமாக நான் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து ரெண்டு பார்ட்டிஸ்னா பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து அடியில் இருக்க ஹேரை ஸ்ட்ரைட்னிங் பண்ணிடலாம். இதை நம்ம வந்து
சுருட்டி இந்த சைடு வந்து கிளிப்பு போட்டுக்கலாம். ஸோ இப்போ அதே மாதிரி நான் வந்து இந்த எல்லா ஹேர்ஸையும் நான் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு நான் உங்களை பார்க்குறேன். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்னிங் பண்ண எல்லா ஹேர்ஸையுமே வந்து மொத்தமாக எடுத்து ஹேர் பேண்ட் போட்டு ஸோ பின்னாடி போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஃபைனலாக அந்த மேலே இருக்க அந்த கொஞ்சம் முடியையும் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு எல்லா ஹேர்ஸுமே நான் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டேன். இப்போ எல்லா முடியையும் நான் வந்து ஒன்றா பேண்டு போட்டு பின்னாடி போட்டுட்டு இந்த சைடு நான் என்ன பண்ணணும் அதே ப்ரொசீஜர் நான் இந்த சைடும் பண்ணிக்கிறேன். அந்த ஹீட் ப்ரொடெக்டன் ஸ்ப்ரேயை நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஸோ அதே மாதிரி குட்டி குட்டி பார்ட்டிஷனாக பிரித்து நான் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஹேர் எல்லாமே நான் வந்து பண்ணிட்டேன். ரெண்டு சைடும் நான் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டேன். என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரைட்னிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எங்கேயாவது நமக்கு வந்து சரியாக ஸ்ட்ரைட்டாக இல்லை அண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் எங்கேயாவது வந்து நமக்கு பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹேர்ஸ் மட்டும் எடுத்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக வந்துச்சு. எங்கேயும் எனக்கு வந்து பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ முடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்க மாதிரி இருக்கும். நேச்சுரலாகவே நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசையெல்லாம் வந்துடும். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து நம்மளோட சுருட்டு முடிய ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரிலாம் தோணும். பட் அதெல்லாம் நம்பி நம்ம வந்து பெர்மனன்ட் ஸ்ட்ரைட்னிங்கோ இல்லை வந்து ஸ்மூத்னிங்கோ பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு வாரம் தான் நம்ம வந்து ஆசை அடங்கி நம்மளோட ஒரிஜினல் ஹேர் டெக்சரை வந்து மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எத்தனை பட்டாலும் எனக்கு புத்தியே வராது. சுருட்ட முடியாக இருக்கும், நல்லாயிருக்கு, இதான் அழகு அப்படிலாம் நினச்சிருப்பேன். அப்புறம் வந்து திடீர்னு ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும்னு ஆசை வரும், ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவேன். திரும்ப நமக்கு வந்து சுருட்ட முடியே இருக்கட்டும் அப்படின்னு நினப்பேன். ஸோ பொண்ணுங்க மனசு வந்து எப்பயுமே அப்படி தான், குரங்கு மனசுன்னு சொல்லுவோம். அங்கங்கே வந்து நமக்கு வந்து அதை பார்த்து ஆசை வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆசை வரலன்னா தான் தப்பு, வந்தால் தப்பு கிடையாது. ஸோ ஆசை வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்னர் வச்சு ஸ்ட்ரைட்னிங் பண்ணி ஆசைக்கு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கேனா என்ன அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ சூப்பராக இருக்குல்ல, இப்போ சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து அந்த சுருட்ட முடி எனக்கு இருந்தது பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஹேர் எனக்கு இருக்கிறது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்ட்ரைட்னிங் பண்ணி முடித்ததுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்னரை நம்ம வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நமக்கு வந்து அந்த ஹீட் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து பேக் பண்ணி உள்ளே வைக்கணும். இந்த இடத்துலலாம் கை வச்சோம் அப்படின்னா சுற்றுறோம். அண்ட் ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போதுமே நம்ம வந்து ரொம்ப கவனமாக பண்ணணும். இந்த காதோரத்தில் இருக்க முடியெல்லாம் பண்ணும்போது காதில் காதை சுட்டுக்காதீங்க அண்ட் வந்து கையை உள்ளே விட்டுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நான் வந்து நிறைய சூடு வாங்கியிருக்கேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லிட்டுருக்கேன். அண்ட் இந்த ஸ்ட்ரைட்னரோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எம்ஆர்பி 5000 போட்டிருக்கு. நான் வந்து அமேசானில் ஆஃபரில் 3000 நம்ம வாங்கியிருந்தேன். இப்படி இப்படி பண்ணுவேன், ஏன்னா ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கேன்ல. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக கை வந்து அப்படி போகும், அதெல்லாம் சீன் போடுறேன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் நினச்சாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்படியே முடிய தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளை மீறி கண்ட்ரோலை இழந்து நம்ம வந்து இந்த மாதிரி முடிய தொட்டுக்கிட்டே இருப்போம். அண்ட் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இந்த ஸ்ட்ரைட்னிங் லுக் வந்து நமக்கு எவ்வளோ நேரம் ஸ்டே ஆகும், எத்தனை நாளைக்கு இருக்கும் நமக்கு அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நமக்கு ஸ்ட்ரைட்னிங் பண்ணி முடித்ததுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்ட்ரைட் லுக்கில் நல்ல ஷைனிங்காக அப்படியே சூப்பராக இருக்கும். நேரம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து டெக்ஸ்சர் மாறும். நம்ம பார்லரில் போய் நம்ம காசு கொடுத்து பண்ணக்கூடிய பெர்மனன்ட் ஸ்ட்ரைட்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெர்மனன்ட் கிடையாது. நாளாக நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெக்ஸ்சர் மாறும். ஸோ இது வந்து நமக்கு எந்த சொல்யூஷனும் எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து வெறும் ஸ்ட்ரைட்னர் வச்சு அயனிங் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்றனால ஹேர் வாஷ் பண்ற வரைக்கும் நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரைட்னிங் லுக் இருக்கும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஹேர் டெக்சர் வந்து மாறும், அப்படியே கொஞ்சம் வேவியா மாறும். நம்மளோட அந்த ஒரிஜினல் சுருட்ட முடி வராது. எகைன் நம்ம ஹேர் வாஷ் பண்ணாதான் நமக்கு அந்த சுருட்ட முடி வரும். நம்ம ஹேர் வாஷ் பண்ற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரைட் லுக்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வேவியா மாறும். ஸோ நம்ம ஃபங்க்ஷன்லாம் போறோம் அப்படின்றப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா ஒரு 3 hours வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேவியா மாறும், அதுவும் பாக்குறதுக்கு அழகா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் சீரம் ஏதாவது போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹேர் வந்து ட்ரையா ஒரு மாதிரி நமக்கு வந்து ஃப்ரிஸியாக இருக்காது. ஸோ நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்திருக்கு எனக்கு இப்போது ஸ்ட்ரைட்னிங் பண்ணது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு 10 minutes தான் பண்ணியிருக்கேன். ஒரு 4:30 ஸ்டார்ட் பண்ணேன் ஈவினிங். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மணி இன்னும் ஆகல, 5 நிமிஷம் இருக்குது. ஸோ வீடியோ எடுத்துமே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். வீடியோ எடுக்காமல் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நம்ம சீக்கிரமாகவே பண்ணிடலாம். ஸோ ஏன்னா 2 times நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போதே இந்த மாதிரி ஹை டெம்பரேச்சரில் வச்சு பண்ணுறோம் அப்படின்றப்போ ஈஸியாக நமக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ அதுதான் வந்து அந்த குட்டி ஸ்ட்ரைட்னருக்கும் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் ஸ்ட்ரைட்னருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு. அண்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குளித்தோம், ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டெக்ஸ்சர் நமக்கு மாறிடும். அண்ட் குளிக்காமல் நம்ம வந்து 3 days இதே டெக்ஸ்சர் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணுறோம் அப்படின்றப்போ
தண்ணி படுற இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுருண்டும். இந்த இடம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஓரங்கள்லாம் நம்மளோட சுருட்ட முடி தெரியும். அண்ட் கிளிப்பெல்லாம் இந்த இடத்துல போடுறோம் அப்படின்றப்போ இந்த இடத்துலலாம் நமக்கு இந்த முடியெல்லாம் சுருண்டும். ஸோ எங்கெல்லாம் ஈரம் போடுதோ அண்ட் நம்ம தலை வேர்க்குது, நம்ம ஒர்க் அவுட்லாம் பண்ணுறோம், ஸோ ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வாக்கிங்லாம் பண்ணுறோம் அப்படின்றப்போ தலை வேர்க்குது அப்படின்றப்போ அந்த கொஞ்சம் ஏரியா வந்து நமக்கு வந்து அந்த ஒரிஜினல் டெக்ஸ்சர் வந்துடும். ஸோ இது வந்து நமக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்காது. ஸ்ட்ரைட்னிங் பண்ணி நம்மளோட அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தண்ணி படலை, தலை வேர்க்கலை அப்படின்றப்போ இன்னும் வந்து நமக்கு ட்ரையாக ஒரு 2-3 நாள் 4 நாள் கூட நமக்கு வந்து ஸ்ட்ரைட்னிங் லுக்கில் இருக்கும். எனக்கு ஊட்டி கிளைமேட்டுக்கு ஒரு 2 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்தது, ரொம்ப சுருட்டையாக மாறலை. ஸோ எனக்கு ஓகே தான், எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஸ்ட்ரைட்னர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அண்ட் இந்த ஸ்ட்ரைட்னர் பண்ணக்கூடிய வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு, அண்ட் ஃபைனலி நமக்கு கிடைச்ச இந்த அவுட் புட் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஃபீல் கொடுக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த கிளிப்பிங் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்னிங் பண்ண அன்றைக்கே நைட்டு ஒரு 10:30 நான் வந்து ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஹேர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது, கலைஞ்சு போய் சீப்பு வச்சு சீவி விட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது இருந்த மாதிரியே நம்மளோட ஹேர் டெக்ச்சர் வந்து நல்லா ஸ்மூத்தாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா சீவி விட்டுக்கிறேன். சீவி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் அதே மாதிரி ஹேர் டெக்ச்சரில் தான் இருக்குது. பெருசாக வந்து எனக்கு சுருளில் என்னோடய சுருட்ட முடி அந்த ஹேர் டெக்ச்சர் வரல. நான் வந்து இப்போது ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு பேண்டு போட்டு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணேன் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஹேர்ஸ்லாம் நமக்கு வந்து தண்ணி பட்டு சுருளாது. ஸோ அதனால் அப்படி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்னிங் பண்ண நெக்ஸ்ட் டே என்னோட ஹேருக்கு நான் வந்து நல்லா சீவிட்டு கொஞ்சம் சீரம் ஏதாவது நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த ட்ரையாக இருக்காது, ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி ஹேர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ட்ரையாக ஃப்ரிஸியாக இருக்க மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்காது. சீரம் போட்டு நல்லா சீவி விட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் டேவும் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ சீவுனதும் பாருங்கள் எப்படி அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அதே ஸ்பிளிட்டன்ஸ் வர்றது, ஹேர் ட்ரையாக ஃப்ரிஸியாக மாறுறது, ஹேர் டெக்ச்சரே வந்து ஒரு மாதிரி வீக்கான ஹேர் மாதிரி மாறுறது. ஸோ அதெல்லாம் வந்து நடக்கும். அடிக்கடி நம்ம வந்து ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அண்ட் கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ கண்டிப்பாக அதெல்லாமே நடக்கும் தான். அதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து நம்மளோட கேர்லி ஹேரை கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணி பார்க்கணுன்ற ஆசை இருக்கும்போது நம்ம வந்து அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி தான் ஆகணும். பட் அடிக்கடி பண்ண வேணாம், எப்பயாவது ஆசைக்கு பண்ணிக்கிட்டால் இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு நம்ம வந்து அக்கேஷ்னலாக பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு ஹேர் டேமேஜ் ஆகாது. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வச்சுங்கன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை.